இந்த கதை ஒரு பையனோட வாழ்க்கையை குறிக்கும். எபிசோட தொடர்ந்து பாருங்க, சுவாரஸ்யமா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவை பார்க்க போறோம். அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போனோம். ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா கிளம்பிட வண்டிதான். ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கு. பொம்மை வாங்குறதுக்கு காசு இங்க வச்சேன். ஐயோ ஐயோ, ஆமால அத்தைகிட்ட நேத்தி கொடுத்தல, சே மறந்தே போயிட்டேன். அத்தை தான் எனக்கு வாங்கிக்க சொன்னாங்களே, அத்தையிட போய் நம்ம வாங்கிக்கலாம். அத்தை எங்க இருக்காங்க? அத்தை என்னடா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன், கிளம்பிட்டேன். எத்தனை நாள் இருந்துட்டு வருவ? ரெண்டு நாள் தான், ரெண்டு நாள். உன்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியாடா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். அத்தை நேத்தி மல்லித்தூர் மலாது காசு கொடுத்தேன், இன்னைக்கு வாங்கிக்க சொன்னீங்க. அதான் ஓ எவ்வளோ கொடுத்த? முப்பது ரூபா. அத்தை அந்த 30 ரூபா தானே? 10 ரூபா தாரேன், பஸ்ஸுக்கு வச்சுக்கண்ணே. 10 ரூபா பஸ் பஸ்ஸுக்கே பத்தா? அம்மாவுக்கு எதை வாங்கிட்டு போனோம்னு சொல்லிட்டு இருந்தேல நீனே. ஆமா அத்தை, அம்மாவுக்கு பொம்மைலாம் வாங்கிட்டு போனத்த. அதான் அத்தை, நான் என்னடா பண்றது தம்பி, என்கிட்ட 20 ரூபா வேண்டா இருக்கு. அப்படிங்களா? அது வேணா தாரேன், பஸ்ஸுக்கு வச்சுக்க. சரிங்க அத்தை, சரி. சரி பார்த்து போயிட்டு வாண்ணா. சரிங்க அத்தை, பஸ்ஸுக்கு தான் கரெக்டா போயிட்டு வரேன். பஸ்ல பாத்து போ, அங்கேயும் பாத்துட்டு பெறாக் பாத்துட்டு நிக்காத, எங்கேயும் இறங்கி துவஞ்சிடாத. நான் சரியா? உங்க அம்மாவுக்கு பொம்மை வாங்கணும்னு யார் எழுத? உங்க அம்மா என்ன குழந்தைய? ஊருக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடு. என்ன அங்கேயே இருந்துடாத.